நினைவில் வைத்தார். கனவின் ஒருவா பகவான் தன் அடியார்களின் பக்திக்கு கட்டுப்படுகிறார். பகவான் மீது நாம் வைக்கும் பரிபூரணமான முழுமையான நம்பிக்கை பிரேமை அன்புயுமே பக்தி எனப்படுவது. கிருதயுகத்தில் சதுர்முக பிரம்மதேவன் தன் தேவியரோ எழுந்தரு செய்தற்கரிய மிக பெரிய வேள்வி ஒன்றை செய்ததா இந்த க்ஷேத்திரம் பிரம்மபுரம் எனப் பெயர் பெற்று விளங்கிய இது தற்போது ஓசூர் என வழங்கப்படுகிற ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி பிரம்மதேவர் செய்த மிகப்பெரிய அந்த யாக குண்டத்தில் தோன்றிய 33 கோடி தேவர்களும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தங்கள் மனதில் இருந்து மானசீகமாக பூஜித்ததால் பகவான் ஸ்ரீமன் நாராயணனே திருவுள்ளம் பகிர்ந்து அவர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திவ்யாலங்கார பூஷிதனார் ஸ்ரீ மகாலட்சுமியுடன் பரம கருணையுடன் தங்களுக்கு தரிசனம் அளித்த ஸ்ரீமன் நாராயணனை இந்திராதி தேவர்கள் அனைவரும் பூஜித்து பரமானந்தம் அடைந்தனர். இனியும் அவ்விடத்திலேயே எழுந்தருளி இருந்து பக்தர்களுக்கு துணை நின்று அருள் புரிய வேண்டும் என்று பிரம்மதேவரும் தேவர்களும் இந்திரனும் வேண்டிக் கொண்டதால் பெருமாள் இந்த க்ஷேத்திரத்திலேயே தங்கிவிட்டார். இது திருத்தல வரலாறு. வணக்கம். நான் வந்து ஏகே கோபால். நான் ஓசூர் சீனிவாச பெருமாள் கோயில் ட்ரஸ்டினுடைய பிரசிடண்ட். நினைவில் வைத்தால் கனவில் காட்சி தருவார் ஓசூர் ஸ்ரீ சீனிவாச பெருமாள். இந்த கோயில் வந்து சம்புராயர் மன்னரால் 600 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இப்போது 5 ஆண்டுகளாக ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஒரு 22 பேர் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி இந்த கோயில் வழி திருப்பி புதுப்பிக்கணும்னு எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் ரொம்ப பழசாக இருந்தாலும் இப்போ பிரித்து கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது பாதி பேர் கல்லால் கட்டணும்னாங்க, பாதி பேர் மண்ணாலே கட்டலாம் அப்படின்னாங்க. பட் நாங்கள் வந்து மொத்தம் ஏகமானதாக இந்த கோயில் வந்து கருங்கல்லால் தான் கட்டணும். ஏன்னா அவர் கட்டி 600 வருடம் இருந்திருக்கீங்களா, இப்போ நம்ம கட்டி 1000 வருஷமாக இருக்கணும்னு எங்கள் கமிட்டி தீர்மானம் பண்ணதால் ரொம்ப சிரமமாக இருந்தாலும் இந்த பெருமாளுக்காக கஷ்டப்பட்டு முடிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இந்த வேலையை எடுத்து நடத்திட்டு வரோம். அரியன் சீனிவாச ராகவன், வந்தவாசியில் உள்ள ஓசூர் சீனிவாசராக கோயில் சாரியதாசியாக இருக்கிறேன். இந்த கோயில் 600 ஆண்டுகளுக்கு முன் சம்புராய மன்னராக கட்டப்பட்டது. தற்சமயம் மிகவும் மோசமான இருப்பதால் ஊர் தலைவர்கள் சேர்ந்து ஒரு கமிட்டி ஆரம்பித்து இந்த கோயிலின் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன. புகழ்பெற்ற சம்புராயர் மன்னர் ஒரு சமயத்தில் பிரம்மபுரம் என்ற இத்திருத்தலத்திற்கு விஜயம் செய்ய நேர்ந்தது. பிரம்மதேவர் இயற்றிய வேள்வியில் தோன்றிய ஸ்ரீ சீனிவாச பெருமான் சக்தியையும் பெருமையையும் கேள்விப்பட்ட மன்னர் பெருமானின் திருச்சன்னதிக்கு சென்று தரிசித்து அலர்மேல் மங்கையுரை மார்பணி அழகி தன்னையே மறந்து பரமானந்தம் அடைந்தார். திருமலை திருவேங்கடவனே தேவர்களின் வேள்வியில் அவதரித்து அத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் உண்மையை அறிந்து மகிழ்ச்சி பெருக்கி திளைத்தார். எம்பெருமானுக்கு நித்திய ஆராதனைகள் சிறப்புற நடைபெற வேண்டி பிரம்மபுரம்
என்ற அந்த கிராமத்தை பகவானுக்கு பூஜை செய்து வரும் அந்தன கீடர்களுக்காக தானமாக வழங்கினார். இந்நிகழ்ச்சி தற்போது இலங்கை அகதிகள் முகாமிலுள்ள சர்க்காம்பாறையில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. என் பேர் ஏ. ராதாகிருஷ்ணன். நான் திரு வை கணேசரி ஐயாவர்களுடைய மாணவன். நான் இந்த திருப்பணியை எனக்கு 2010 ஓசூர் ஸ்ரீனிவாச அறக்கட்டளையின் கோயில் சார்பாக எனக்கு ஒப்படைத்தார்கள். 2010 முதல் 2016 இன்று முறை இந்த திருக்கோயில் திருப்பணியாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இப்பொழுது இந்த திருக்கோயிலை முழுவதுமாக கருங்கல் திருப்பணியாக செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு அரசர் காலத்தில் செய்யப்பட்ட கோவிலை போன்றே தற்பொழுதும் இந்த திருப்பணியை சிமெண்ட்டுகளாலும் காங்கிரீட்டுகளாலும் செய்யாமல் முழுவதுமாக உபானம் முதல் சூபி பரியந்தம் முழுவதுமாக கருங்கல் திருப்பணியாக செய்யப்பட்டு உள்ளது. இக்கோயிலானது உபபீடம், அதிஷ்டானம், பாதம், பிரஸ்தரம், சிகரம், துவைதல விமானத்துடன் கூடிய புஷ்பக விமானமாக செய்யப்பட உள்ளது. இக்கோயிலுடைய நீளமானது 150 மீட்டர், அகலம் 100 மீட்டரை கொண்டது. கோவில் கர்ப்பகிரகமானது 10 அடி 6 அங்குலத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையிலே அர்த்த மண்டபத்தை 1.5 பங்கும் 2 பங்குகளுக்கு மேல் மகாமண்டபத்தை 16 கால்களுடன் இத்திருக்கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே விளங்கிய இத்திருக்கோயிலுக்கு மன்னர் சம்புவராயரின் காலத்தில் அவருக்கு பிற்காலத்தில் ஆண்ட மன்னர்களாலும் பல திருப்பணிகள் செய்யப்பட்டன. மகா வரப்பிரசாதியான் அளவற்ற சக்தி வாய்ந்த ஸ்ரீ சீனிவாச பெருமானுக்கு சென்ற சுமார் 66 ஆண்டுகளுக்கு முன்பு வரும் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்த உலக புகழ்பெற்ற வைணவ ஸ்ரீமடமான ஸ்ரீமத் அகோபில மடத்தில் 45வது பட்டத்தை அலங்கரித்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம திவ்ய பாதுகா சேவர் ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகன் இத்திருத்தலத்திற்கு எழுந்தருளி ஸ்ரீ சீனிவாச பெருமானை தரிசித்து மகிழ்ந்ததுடன் ஸ்ரீமடத்தின் ஆராதனை பெருமானார் ஸ்ரீ மாலோல நரசிம்ம பெருமானுக்கு ஊஞ்சல் உற்சவத்தையும் நடத்தி வைத்து இத்திருத்தலத்தின் பெருமையை உலகறிய செய்தார். யஸ்யா பவத் பக்த ஜனார்த்த ஹிந்து பிதர்த்வமஞ்சே ஸ்வவிதார்ய தூர்ணம் ஸ்தம்பேவதாரம் ஸ்மதனன்யலப்யம் லக்ஷ்மீஹீம் நரசிம்மம் சரணம் பிரபத்யே. 10 அவதாரங்களாகிய தசாவதாரங்களில் நரசிம்ம அவதாரம் ஸ்தம்பமே, தூணே பகவானுடைய அவதாரமாக, ஸ்தம்பமே பகவானுடைய 10 அவதாரங்களில் பிரசித்தமாக காணப்பட்டது. அதுபோல் முகத்வாரமாகிய இந்த மகாத்வாரத்தில் 2 வாசற்கால்கள் இன்று அன்னக்கொடிகளோடும் மகரபக்ஷியினுடைய கொடிகளோடும் இன்று ஓசூர் கிராமத்தில் புதியதாக ஆலயத்தை ஜீரணோதாரணம் செய்து கற்களால் அமைக்கப்படுவது இந்த கலியுகத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கைங்கரியம். சினை நன் மலரிட்டு நினைமின் நெடியானேன அழ்வாருடைய அற்புதமான வரிகள். ஆற்றங்கரையின் படுகையில் நீர் அலை அடிக்க அதை கல்லாக கொண்டு சுனை நின் மலர் என்ற உயர்ந்ததான இந்த கற்களை ஆலயத்தில்
கல்லால் மண்டபம் கட்டுவதால் வினைவள் இரு என்னும் முனைகள் விரிவிப்போம் என்றார் ஆழ்வார். பூர்வ வினைகள் தொடர்ந்து கர்ம வினைகள் நம்மை தொடருமையானாலும் கூட அந்த வினைகளை நீக்க ஏதோ பரிகாரங்களை தேடி போக வேண்டாம். இதுபோல கல்லால் அமையும் கோவில்களில் நாம் ஒரு தூண், ஒரு கல், ஒரு சின்ன செங்கல் அளவு கருங்கல்லை தூக்கி கட்டும் திருப்பணியில் அந்த கல்லை கொண்டு வைத்தோமானால் வினைவள் இருள் நம் பரம்பரையாக தொடர்ந்து நம்மை கொடுமை செய்யும் இருள் என்னும் வினைகளை கூட இந்த கருங்கல் துடைவிக்குமா? அது நம்மாழ்வாருடைய வாக்கு. அதற்கேற்ப இந்த ஓசூரில் அமையப்பெறும் இந்த அற்புதமான ஆலய திருப்பணி இன்னொரு சில சில மாதங்களில் அல்லது ஓரு ஆண்டுகளுக்குள் பூர்த்தியாகும் நிலையில் இருப்பதால் பக்தர்களுக்கு அரிய வாய்ப்பாக இந்த அற்புதமான கைங்கரியத்தை இதன் வாயிலாக கேட்கும் பக்தர்கள் எங்கிருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த திருப்பணியாக இந்த ஓசூர் வாழ் இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுடைய கற்கோவில் நம்முடைய கைங்கரியம் தொடர பிரார்த்திப்போம். அச்சிந்திய அவ்வக்திய ரூபாய நிர்குணாய குணாத்மனே சமஸ்த ஜெகதாதார மூர்த்தையே பிரம்மனே நமக. வணக்கம். என் பெயர் சி. கணேஷ்குமார் ஸ்தபதி. இந்த நேரத்தில் இந்த திருப்பணியானது முதலில் திரு ராதாகிருஷ்ணன் ஸ்தபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் இந்த கற்பணியினை எனக்கு முடித்து தருமாறு என்னிடம் உத்தரவிட்டு இந்த பணியினை கொடுத்துள்ளார். இதை வந்து நான் திரு செல்லக்கண்ண ஸ்தபதி ஆகிய என் அப்பாவுடன் சேர்ந்து இந்த கோவில் பணியினை செய்து வருகிறேன். இன்று இந்த கோவில் பணிக்கான வாசக்கால் பூஜை நடைபெற்றது. இப்பொழுது இங்கே அமைந்துள்ள வாசக்காலானது ஆகம விதிமுறைப்படி உயரமானது 9 அடி. இந்த ஆலயத்திற்கு கர்ப்பகிரகத்தின் அளவை கருத்தில் கொண்டு உயரம் 9 அடி 2 அங்குலமும் அகலம் 5 அடியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாசக்காலில் முறையான நாகபந்தம் மற்றும் அன்னப்பட்சி கருக்கு மகரப்பட்சி கருக்குகளுடன் சேர்ந்து இந்த வாசக்காலானது அமைந்துள்ளது. தமிழகத்தில் ஏராளமான புராதன திருக்கோயில்கள் ஏற்பட்ட சோதனைகள், இத்திருக்கோயிலுக்கு ஏற்பட்ட காலத்திலும் கூட எம்பெருமானை விட்டு பிரிய மனமில்லாத திருக்கோயிலின் தர்மகர்த்தாவாக பராமரித்து வந்த அமரர் திரு எஸ். ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் திருக்குமாரர்களான் திரு எஸ். சந்தானம் அவர்கள், திரு எஸ். ஆராமுதன் அவர்கள் இன்று தங்களை திருக்கோயிலின் பராமரிப்பு ஈடுபடுத்திக் கொண்டு வருவது அளவற்ற ஆறுதலை தருகிறது. காலத்தின் மாறிவரும் சூழ்நிலைகள், ஆச்சார அனுஷ்டானங்களினால் உயர்ந்த ஏராளமான பெரியவர்கள் இந்த கிராமத்தை விட்டு சென்று விட்டதா பெருமானின் பிரம்மோற்சவங்களும் படிப்படியாக குறைந்து ஒரு காலத்தில் நின்றும் போயும் இருப்பினும் பெருமான் சக்தி மட்டும் எள்ளளவு குறையவில்லை. கிராம மக்கள் ஸ்ரீ சீனிவாச பெருமானின் மீது கொண்ட பக்தி நம்பிக்கை அணுவளவும் குறையவில்லை. பகவான் அவர்களது இதயபூர்வமான பக்தியை மகிழ்வுடன் ஏற்று இன்றும் அருள் புரிந்து வரும் விந்தை வியப்பை தருகிறது. கிராமத்தின் விவசாய பெருமக்கள் வயலை உழுது விதை விதைக்கக்கூட பெருமானின் அருளானையை எதிர்பார்ப்பார். அவர்கள் நினைக்கும் அன்றைய இரவே ஸ்ரீ சீனிவாச பெருமான் அவர்கள் கனவில் காட்சியளித்து எதை பயிர் செய்ய வேண்டும், எப்போது விதை விதைக்க வேண்டும் என்பது பற்றி கூறி அனுக்கிரகம் செய்வார். ஆதலா இப்பெருமானுக்கு நினைவில் வைத்தார் கனவில் வந்து காட்சி தரும் ஸ்ரீ சீனிவாச பெருமான் என்ற புகழ் திருநாமம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது. எவ்விதமாவது பழம் பெறும் புகழ்வாய்ந்த இத்திருக்கோயிலுக்கு புனருத்தாரணம் செய்துவிட வேண்டும் என்று கிராமப் பெரியோர்கள்
ஒன்று கூடி தீர்மானித்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் செயலில் இறங்கினர். அப்போது வீல்ஸ் நீட்ஸ் என்ற தொழில் நிறுவனத்தின் உரிமையாளருமான கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திரு சதீஷ் என்ற பக்தரை அணுகி அவர் வீட்டில் இருக்கும் நீண்ட தேக்கு மரத்தை திருக்கோயிலின் கொடி மரத்திற்காக அந்த தேக்கு மரத்தை நன்கொடையாக கொடுப்பதாகவும் அதனை தனது சொந்த செலவிலேயே இலவசமாக கோயிலில் கொண்டு சேர்த்து விடுவதாகவும் உறுதியளித்தார். இத்திருக்கோயிலில் ஸ்ரீ அலமேல் மங்கைத்தாயார் மூலவரின் அருகிலேயே அமர்ந்திருப்பது திருக்கோயிலின் சிறப்பம்சமாகும். ஸ்ரீ சீனிவாச பெருமானை அலர்மேல் மங்கையுரை மார்பன் என ஆழ்வார்கள் பாடி பரவசமடைந்துள்ளார். தன் தேவியான ஸ்ரீ மகாலட்சுமியை ஒரு கணமும் திருவுள்ளம் பற்றாத எம்பெருமான் தன் அருகிலேயே அமர்த்திக்கொண்டு தரிசிக்கும் நாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக மிகவும் வருந்தத்தக்க நிலையில் பழுதடைந்து நித்திய பூஜைகளும் செய்யப்படாமல் தடைபட்டிருந்த நிலையில் பல பக்தர்களின் கனவில் ஸ்ரீ சீனிவாச பெருமான் எழுந்தருளி காட்சியளித்து தனது திருக்கோயிலை புனரமைத்து ஆராதனைகளை மீண்டும் செய்து வரும்படி அருளாணையிட்டு திருவுள்ளம் மகிழ்ந்தான். பகவானின் கட்டளை தங்கள் கனவில் கண்டு கேட்டவற்றை ஒன்று கூடி விவாதித்து உடனடியாக ஸ்ரீ சீனிவாச பெருமான் கோயில் கைங்கரிய சபா என்ற அமைப்பினை நிறுவி புனர் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்தனர். Oh,
மகத்தான தெய்வீக கைங்கரியத்திற்கு உதவ சக்தியும் விருப்பமும் உள்ள அன்பர்கள் பணமாகவும் காசோலையாகவும் வரைவோலையாகவும் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயில் கைங்கரிய சபா என்ற பெயருக்கு அனுப்பி அளவற்ற புண்ணிய பலனை அடையும்படி பிரார்த்திக்கிறேன்.